ஹாய், தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். நியூஸ் டெக் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது மணி கண்ட்ரோல் ஆப் பற்றி. உங்களுக்கு ஷேர் ட்ரேடிங், கமோடிட்டி, கரன்சி ட்ரேடிங்லலாம் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா இந்த மணி கண்ட்ரோல் ஆப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த ஆப்பை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். இல்லை, எனக்கு இதிலெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, வெறும் நியூஸில் மட்டும்தான் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னாலும் இந்த ஷேர் ட்ரேடிங், கரன்சி ட்ரேடிங், கமோடிட்டி ட்ரேடிங் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பாக இந்த ஆப் இருக்கும். வாங்க மணி கண்ட்ரோல் ஆப் பற்றி பார்க்கலாம். ப்ளே ஸ்டோர் போங்க. ப்ளே ஸ்டோர் போயிட்டு மணி கண்ட்ரோல் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் மணி கண்ட்ரோல் மார்க்கெட்ஸ் ஆன் மொபைல்னு இருக்குது. அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் ஆப்ஷன் இருக்கும், இன்ஸ்டால் கொடுத்துக்குங்க. இன்ஸ்டால் ஆகி முடித்தோடனே மணி கண்ட்ரோல் ஆப் ஓப்பன் பண்ணுங்கள். மணி கண்ட்ரோல் ஆப் ஓப்பன் பண்ணோடனே லாகின் கேட்கும். லாகின் ஐடி இருந்தால் டைரெக்டாக லாகின் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா யூசர் நேம், பாஸ்வேர்ட், இமெயில், மொபைல் நம்பர் எல்லாம் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் உங்களோட யூசர் நேமையும் பாஸ்வேர்டையும் கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துருச்சு. ஸோ இதில் இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணோடனே உங்களுக்கு இண்டீசஸ் பற்றி இருக்கும். அதாவது இண்டெக்ஸ், சென்செக்ஸ், பிஎஸ்சி, அதே மாதிரி நிஃப்டி, என்எஸ்சியை பற்றி இருக்கும். அதனோட இண்டெக்ஸ் வேல்யூஸ் என்னென்ன மூவ் ஆகிருக்கு, எவ்வளோ சேஞ்சஸில் இருக்குது அப்படிங்கிறதுலாம் இருக்கும். இந்த சென்செக்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த சென்செக்ஸோட ஒன் டே இன்றைக்கி நடந்த February 7, 2017 அன்னைக்கு நடந்த டோட்டல் ட்ரேடிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருப்பாங்க. ஸோ ஓப்பன் ப்ரைஸ் என்ன, ப்ரீவியஸ் க்ளோஸ் என்ன, டுடேஸ் ஹை லோ என்னென்னு இருக்கும், அதே மாதிரி 52 வீக் ஹை லோ, இண்டெக்ஸோட 52 வீக் ஹை லோ என்னென்னு இருக்கும், ரிட்டர்ன்ஸ் ஒன் மந்தோட ரிட்டர்ன் எப்படி இருக்குது, 6 மந்தோட ரிட்டர்ன்ஸ், 2 இயர்ஸோட ரிட்டர்ன்ஸ் எப்படியெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பர்சன்டேஜ் வைஸ் சொல்லியிருப்பாங்க. சப்போஸ் ஒரு மாதத்துக்கு முன்னால் நீங்கள் இந்த சென்செக்ஸை வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அது 6.3% இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. கீழே சிம்பிள் மூவிங் ஆவரேஜஸ் பற்றி இருக்குது. 30 டேஸ் சிம்பிள் மூவிங் ஆவரேஜ், 50 டேஸ் சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் பற்றி இருக்குது. அதே மாதிரி 150 டேஸ், 200 டேஸ்க்கான சிம்பிள் மூவிங் ஆவரேஜ், டோட்டல் 30 டேஸ்க்கும் எவ்வளோ மூவிங் ஆவரேஜ் இருக்குங்கிறத பற்றி எல்லாமே சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இதுலேயே கூட பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ஸ், அந்த சென்செக்ஸில் என்னென்ன ஸ்டாக்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் லெஃப்ட் சைட் ஸ்லைட் பண்ணிங்கன்னா ஸ்டாக்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி வரும். அது ஆல்ஃபாபெட்டிக்கல் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ பியில் பெல், இன்ஃபோசிஸ், லாசன், மாருதி சுசுகி, சாரி நெக்ஸ்ட் ஸ்டாக்ஸ்னு இருக்க அந்த ப்ரைஸை ஹிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சென்செக்ஸில் எத்தனை ஸ்டாக்ஸ் ட்ரேட் ஆகுது அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருப்பாங்க. சென்செக்ஸில் மொத்தம் 30 ஸ்டாக்ஸ் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த 30 ஸ்டாக்ஸையும் நம்ம ஆல்ஃபாபெட்டிக்கல் அரேஞ்ச்மெண்ட்டில் வச்சோம்னா என்னென்ன ஸ்டாக்ஸ் இருக்குதுன்னு நீங்கள் படித்து தெரிஞ்சுக்குங்க. அதே மாதிரி இண்டஸ்ட்ரி வைஸ் எந்தெந்த இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ பேங்கிங் இண்டஸ்ட்ரீஸ் 22.30% இந்த சென்செக்ஸில் ஆட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி டெக்னாலஜி 16.15% ஆட் ஆகிருக்கு. ஒரு பை சார்ட் மூலமா நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் கிரீன் சிக்னலில் காமிச்சிருக்கிறதெல்லாம் இன்னைக்கு சென்செக்ஸில் ரைஸ் ஆன ஸ்டாக்ஸ் டெக்னாலஜி. இன்னைக்கு டெக்னாலஜி வைஸ் கிரீன் சிக்னல் காமிச்சிருக்கு. அப்படின்னா டெக்னாலஜியில் இருந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி இங்கே பேங்கிங்கில் பேங்கிங் ஸ்டாக்ஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிருக்கு, டிக்ரீஸ் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஏன்னா அது ரெட் கலரில் காமிச்சிருக்கு. இதெல்லாம் க்ரீன் கலரில் காமிக்குதோ அதெல்லாமே வந்து இன்க்ரீஸ்டுன்னு அர்த்தம். கீழே ஸ்லைட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பேங்கிங் ஃபினான்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத காமிக்கும். டெக்னாலஜி வைஸ் ஆயில் அண்ட் கேஸ் இது எல்லாமே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் இங்கே இருக்க மெனு ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பட்ஜெட் 2017 என்ன, மார்க்கெட் எப்படி போயிட்டுருக்கு அப்படிங்கிற எல்லா இண்டிகேட்டர்ஸுமே இதில் இருக்குது.
அதே மாதிரி நிஃப்டி நிஃப்டிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா நிஃப்டி இண்டெக்ஸை காமிக்கும். இதனோட ஓப்பன் ப்ரைஸ், ப்ரீவியஸ் க்ளோஸ் எல்லாமே காமிக்கும். அதேமாதிரி ஸ்டாக்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நிஃப்டியில் காமிக்கும். நிஃப்டி ஃபிஃப்டின்னு ஏன் வச்சுருக்காங்கன்னா, இந்த நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 50 ஸ்டாக்ஸ் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ அந்த ட்ரேட் ஆகிட்டுருக்க ஸ்டாக்ஸோட வேல்யூஸ் எல்லாம் இன்றைக்கி நிலவரப்படி என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் என்னென்ன இருக்குன்ட்டு ஒரு பை சார்ட் மூலமா கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஃபியூச்சர்ஸ். ஃபியூச்சர்ஸ்ங்கிறது ட்ரேடிங் ஆப்ஷன். இதை பற்றி இன்னும் விரிவாக நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட், உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஸ்டாக் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த ஸ்டாக்கை சர்ச் ஆப்ஷனில் போயிட்டு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரும். சப்போஸ் நான் ஐடிசி அப்படின்னு டைப் பண்ணி சர்ச்னு கொடுக்குறேன். சர்ச் கொடுக்கும்போது ஐடிசியோட ஸ்டாக்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத காமிக்கும். ஸோ அதனோட ஒரு ஸ்டாக்கோட ஐடிசி ஸ்டாக்ஸ் இன்றைக்கி மூமெண்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். 277.10 இருக்குது. ஸோ இதனோட ஓப்பன் ப்ரைஸ் என்ன, க்ளோஸ்டு ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையுமே கொடுத்துருவாங்க. ஸ்க்ரோல் பண்ணி எல்லாமே படித்து பாருங்கள். அதே மாதிரி இந்த ஸ்டாக்ஸோட ஃப்யூச்சர்ஸ் இந்த ஆப்ஷன், இதெல்லாம் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவோம். இந்த ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிஸில் ஃப்யூச்சர்ஸ் ஆப்ஷன்ஸ் எல்லாம் ட்ரேடிங் ஆப்ஷன். இந்த ஃப்யூச்சர்ஸ் ஆப்ஷன்ஸ் எல்லாமே ஒரு ட்ரேடிங் டைப். இதை பற்றி இன்னும் ஃப்யூச்சர் வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்டாக்ஸை பற்றி நியூஸ் ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னா இங்கே இருக்கிற மேலே இருக்க மெனூஸில் எதுவும் என்ன கிளிக் பண்ணி பாருங்கள். அதனோட நியூஸ் எல்லாமே தெரியும். அதே மாதிரி இங்கே இருக்கிற இந்த கிராஃபை கிளிக் பண்ணிங்கன்னா இன்றைக்கி ட்ரேடிங் எப்படி இருந்தது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இருக்கும். காலையில் 9 மணிக்கு ஆரம்பித்து மதியம் மூன்றரை வரைக்கும் ட்ரேட் ஆகிட்டு இருந்த டீட்டெயில்ஸ் இதில் இருக்கும். அதே மாதிரி இதில் உங்களோட ஃபிங்கர்ஸை வச்சு ஸ்லைட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கிராஸ் ஒயர் ஃபார்ம் ஆகும். இந்த கிராஸ் ஒயர் மூலமா நீங்கள் டைம் என்ன, ப்ரைஸ் என்ன, வால்யூம் எவ்வளோ ட்ரேட் ஆகிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஒரு ட்ரேடராக இருந்தால் இதுதாங்க இந்த மணி கண்ட்ரோல் ஆப்பில் இருக்கிற பேசிக்ஸ். இன்னும் விரிவாக மணி கண்ட்ரோல், சப்போஸ் இந்த ஸ்டாக்ஸு, இந்த ஐடிசிங்கிற ஸ்டாக்கை என்னோட போர்ட்ஃபோலியோவில் நான் ஆட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் ஐடிசிக்கு பக்கத்தில் இருக்க ப்ளஸ் சிம்பிளை ஹிட் பண்ணுங்கள். ஹிட் பண்ணிங்கன்னா ஆட் டு போர்ட்ஃபோலியோ, ஆட் டு வாட்ச் லிஸ்ட்னு வரும். அப்படி ஆட் டு போர்ட்ஃபோலியோ இல்லைனா ஆட் டு வாட்ச் லிஸ்ட்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட் டு வாட்ச் லிஸ்ட் வந்துருச்சு. இப்போது ஆட் டு போர்ட்ஃபோலியோனா கம்பெனி நேம், இன்வெஸ்ட்மெண்ட் டைப், இன்வெஸ்ட்மெண்ட் டேட் கொடுக்கணும், இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரைஸ், குவான்டிட்டி எவ்வளோ அப்படிங்கிறத மொத்தையும் கொடுத்தீங்கன்னா உங்களோட போர்ட்ஃபோலியோ தனியாக க்ரியேட் ஆகிடும். ஏற்கனவே போர்ட்ஃபோலியோ எனக்கு இருக்கிறதுனால இந்த மாதிரி க்ரியேட் ஆகிருக்கு. இல்லாத பட்சத்தில் நீங்கள் போர்ட்ஃபோலியோ ஒன்று க்ரியேட் பண்ணி அதுக்கு அந்த போர்ட்ஃபோலியோவுக்கு ஒரு நேம் கொடுத்துட்டு அதில் கம்பெனிஸாக ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது தாங்க இந்த மணி கண்ட்ரோல் ஆப்போட பேசிக்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் நியூஸ் டேக். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பட்டனை ஹிட் பண்ணுங்கள். தேங்க்யூ.